தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் மதர் சார்பற்ற ஜனநாயக தேசிய கூட்டணி வேட்பாளர் அன்பண்ணன் ரூபி மனோகரன் அவர்களை ஆதரித்து காமராஜர் ஆயத்திரக்கலை தலைவர் ஜிலம்பு சுராஜன் நான் மன்றத்தில் வாக்கள் கேட்டு வந்து கொண்டிருக்கிறேன். இந்த கூட்டணியில் பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தோம், வெற்றி பெற்றோம். இந்த தினம் நடைபெறுகிற ஆட்சி மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி, நாங்கள் கேட்பது எங்களுடைய உரிமைதான். உங்களுக்கு தெரியும், காமராஜர் ஆயத்தனார் கழகம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது, 20 வருடமாக பதிவு செய்து எப்படி நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பது இளைய தலைவருக்கு இனிமேல் தெரிய வரும். இப்பொழுதும் நாங்கள் பல போராட்டங்களை சந்தித்து ஒரு மெர்சி படுகொலை ஆகினாலும் சரி, ஒவ்வொன்றுக்காகவும் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடத்தி அரசாங்கத்தில் நம்முடைய உரிமையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆட்சி எதை நோக்கி செல்கிறது? நாம் ஒரு புரட்சிக்கு தயாராக வேண்டும். அன்றைய தினம் பிரிட்டிஷ்காரன் நம்மை அடக்கி வீழ்த்தினான், மகாத்மா காந்தி அவர்கள் புரட்சி செய்தார், அதில் நேதாஜி அவர்கள் புரட்சி செய்தார், அந்த புரட்சி தோற்று ஜனநாயக புரட்சி மலர்ந்தது. மகாத்மா காந்தி அவர்களின் ஜனநாயக புரட்சி மலர்ந்து இன்றளவும் ஜனநாயக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கு. ஆனால் இப்பொழுது உள்ள மோடி அரசு நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் எதை நோக்கி போகிறோம் என்பது. இதே நிலை நீடித்தால் நாளை நாம் அனைவரும் எங்கு இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும். ஆகவே நம்முடைய ஜனநாயகம் அழிந்துவிடும், அதற்காகத்தான் உங்கள் மத்தியில் நாங்கள் வருகிறோம். ஒரு புரட்சி வேண்டும் என்பதற்காக அந்த புரட்சி உங்களிடத்தில் தான் இருக்கிறது. இந்த தினம் காங்கிரஸ் முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்கள், நிதியமைச்சர் என்பது நாட்டின் பொருளாதாரத்தை தலை நிர்ணயிக்கக்கூடியது. அந்த தலை நிர்ணயித்த நம்முடைய இந்திய திருநாட்டின் நிதி அமைச்சரை ஒரு வேண்டுமென்றே ஒரு பொய் வழக்கு போட்டு சிறைச்சாலைக்கு தள்ள முடியும் என்றால் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்ன மக்களே, ஒரு நிதி அமைச்சரை நாட்டின் பொருளாதாரத்தை நிலைநிறுத்திய நம் தமிழகத்தை சேர்ந்த ப. சிதம்பரம் அவர்களை சிறைக்குள் செல்ல முடியும் என்றால் நம்மளால விட்ட வைப்பாங்க? நாங்க கேட்கும் போது எங்களையும் அரெஸ்ட் பண்ணத்தான் செய்வோம். எதற்கு கூறுகிறேன் என்றால், அப்படிப்பட்ட மோடி அரசுக்கு துணை நிற்கின்றது இங்க உள்ள எடப்பாடி அரசு. இவர்கள் ஆட்சியில் என்ன நடைபெற்றது? ஒரு புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் வாழ்ந்த அந்த ஊட்டியின் அருகில் நீலகிரி அருகில் உள்ள அந்த தோட்டத்தில் போய் காவலாளி கொலை செய்யப்படுகிறான் என்றால் அதற்கு தைரியமும் ஊக்கமும் ஆக்கமும் அளித்தது யார்? மக்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது எதற்கு கூறுகிறேன் என்றால், இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட அரசுதான் இப்பொழுது நடக்கிறது. நம்முடைய தேவைகள், நம்முடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். நான் பல இடங்களில் கூறிக்கொண்டு வருகிறேன். மன்னார்புரம் பொதுக்கூட்டத்திலும் அதைத்தான் கூறினேன். தமிழாக்குறிச்சியில் ஜூலை 13 கேட்டேன், எல்லாம் கேட்டோம். ஆகவே இந்த நேரத்தில் நம்முடைய உரிமையை நிலைநிறுத்த அன்பு அண்ணன் வசந்தகுமார் அவர்களின் அன்பு தம்பி ரூபி மனோகரன் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களியுங்கள். இந்த வாக்கு புரட்சி செய்ய நோக்கி, புரட்சி செய்கின்ற ஒவ்வொரு மக்களும், ஆயுத புரட்சி அல்ல, அமைதி புரட்சி, புரட்சி இல்லாமல் ஒன்று முடியாது செய்கின்ற எங்களுக்கு ஒரு ஆறுதலாக அமையும். நீங்கள் தருகின்ற வாக்கு அந்த புரட்சியை நோக்கி செல்லும் என்பதை கூறிக்கொள்கிறேன். நிச்சயம் இந்த புரட்சியின் பாதையில் அண்ணன் வசந்தகுமார் அவர்கள், அவருடைய அன்பு தம்பி ரூபி மனோகரன் மோந்திரமாக உங்கள் வாக்குகளை நீங்கள் அவர்களுக்கு செலுத்தும் பொழுது எல்லாவித நன்மைகளையும் பெற்றுத் தருவார்கள். ரூபி மனோகரன் என்றும் லகுவானவர் அல்ல, எங்களுக்கு நிறைய அதாவது எஜுகேஷன் படிச்சு பிள்ளைகளுக்கு நலிவுற்ற அந்த படித்த பிள்ளைகளுக்கு அநேக உதவிகள் என் மூலாந்திரமாய் செய்திருக்கிறார். நான் காமராஜர் ஆயத்தனத்தின் சார்பில் வாங்கி கொடுத்திருக்கிறேன். ஏழை விதவைகளுக்கு தையல் மிஷின்கள், கணக்கில் அடங்காத தையல் மிஷின்களை 2 வருடமாக தொடர்பு 2 வருடம் தான். அப்படிப்பட்ட நல்லவர் வல்லவர், மக்களுக்கு அள்ளி கொடுக்கும் தன்மை பணம் எல்லாத்திலையும் இருக்கும், ஆனால் கொடுக்கிறதுக்கு மனம் இருக்காது. அந்த மனம் கொண்ட வல்ல தன்மை கொண்ட வசந்தகுமார் அவர்களும் ரூபி மனோகரும் இணைந்து மக்களுக்கு இன்னும் விட்ட பணியை தொடர உங்களுடைய வாக்குகளை கை சின்னத்தில் தாருங்கள். என்றென்றும் கை சின்னத்தில் தாருங்கள். காமராஜர் ஆயத்தனார் என்று உங்களோடு நின்று எல்லா வகையிலும்
நன்மைகளை பெற்றுத்தரும் என்று உறுதி அளிக்கிறோம். நிச்சயம் வருகின்ற தேர்தலில் தளபதி அவர்களும் நிச்சயம் எல்லாரும் வெற்றி பெறுவார்கள். எந்தென்று எங்களுக்கு ஆதரவு தாருங்கள், ஆதரவு தாருங்கள், கை சின்னத்துக்கு வாக்களிங்கள் என்று கூறி வாழ்த்தி விரைவு செல்கிறேன். வாழ்க வாழ்க தமிழ் சமுதாயம், நம்முடைய தமிழ் உணர்வு வாழ்க என்று கூறி ஒரு கட்டத்தை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தினம் வட மாநிலத்தில்தான் நீங்க ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லா வேலை வாய்ப்புகள் நம் இளைய சமுதாயம் நாளை தினம் வேலை வாய்ப்பின்றி அடுத்த பீகாரா மாறக்கூடாது. அடுத்த சமுதாயம், வருங்கால சமுதாயம் நல்ல நிலையில் வர வேண்டும் என்றால் நிச்சயம் நாம் போராடித்தான் தீர வேண்டும். போராடுவோம், வெற்றி பெறுவோம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாழ்க.